டேஸ்ட் தி டெய்லி. தீபாவளி தினத்தன்று இனிப்பு கார வகைகளை மொத்தமாக விநியோகம் செய்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என ஆவின் நிர்வாகத்திற்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தீபாவளி பண்டிகை காலங்களில் இனிப்பு மற்றும் கார வகைகள் விற்பனையில் வரலாற்று சாதனை படைப்பது, அதன் மூலம் ஆவின் மற்றும் பால்வளத்துறை அமைச்சரை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக பால் முகவர்கள், உற்பத்தியாளர்கள் சங்க நிர்வாகிகளை வலிக்கடா ஆக்குவதையும், ஆவின் இனிப்பு கார வகைகளை வாங்காத முகவர்களுக்கு பால் விநியோகத்தை நிறுத்துவதையும் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் தீபாவளி சிறப்பு இனிப்பு வகைகளில் கொடுக்கும் ஆர்டர்களை மட்டும் சரியான நேரத்திற்கு விநியோகம் செய்யுமாறும், காலாவதியான இனிப்பு வகைகளை தவிர்க்குமாறும், கெட்டுப்போன மொத்த இனிப்பு கார வகைகளையும் திருப்பி தருமாறும் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் தெரிவித்துள்ளது. சென்னையை அடுத்த பெருங்களத்தூர் திருவள்ளுவர் தெருவில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் முடிவுற்ற நிலையிலும் கட்டுமான பொருட்கள் சாலையில் போடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியுற்று வருகின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்த நிலையில், கவுன்சிலரின் மாமனார் சொன்னால் மட்டுமே அகற்றுவோம் என அதிகாரிகள் ஆணவத்தோடு பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் பள்ளிக்கு செல்லும் வாகனங்கள் மற்றும் அவசர நேரத்திற்கு செல்லும் வாகனங்கள் விபத்துக்குள்ளாவதாகவும், பள்ளி செல்லும் குழந்தைகள் உட்பட அனைவரும் ஜல்லிக்கற்களில் தவறி விழுந்து காயமடைவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 45 நாட்களாகியும் இங்க உள்ள கருங்கல் ஜல்லியிலிருந்து ரபீஸ் குப்பை எதுவுமே, மண்கள் எதுவுமே அகற்றப்படல. இதனால காலையில வாக்கிங் போறவங்க அந்த ஜல்லியில வந்து தடுக்கி கீழே விழுகிறதும், அதே போல வந்துட்டு காலையிலையும் சாயங்காலமும் வந்துட்டு கிட்டத்தட்ட 6 மேற்பட்ட பள்ளி வாகனங்கள், இந்த பகுதியில் ஒரு 5000 மேற்பட்ட பொதுமக்கள் வந்து இந்த சாலையில தான் பிரதானமாக வந்துட்டு போறாங்க. ஒரு பெரிய பள்ளிக்கூடமும் இந்த வழியாக தான் போகணும். அப்படி இருக்கும்போது அந்த வாகனங்கள்லாம் போறதுக்கெல்லாம் இடைஞ்சலா இருக்கு. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகாவில் நியாய விலைக்கடை ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பொருட்களை வாங்க முடியாமல் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ராதாபுரம் தாலுகாவில் நியாய விலைக்கடைகள் முன்பு தமிழ்நாடு மாநில கூட்டுறவு தொடக்க வங்கி அனைத்து பணியாளர்கள் மற்றும் நியாய விலைக்கடை ஊழியர்கள் சார்பில் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெறுகிறது. 500 பேருக்கும் மேல் ஈடுபட்டுள்ள போராட்டம் 2வது நாளாக தொடர்வதால் நியாய விலைக்கடைகள் மூடப்பட்டுள்ளதுடன் தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் பொதுமக்கள் தேவையான பொருட்கள் கிடைக்காமல் அவதி அடைந்து வருகின்றனர். மேலும் கூட்டுறவு கடன் வங்கிகளில் நகைகளை அடகு வைப்பதற்கும் மீட்பதற்கும் இயலாத சூழ்நிலையும் உருவாகி மக்களை அவதிக்குள்ளாக்கி வருகிறது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு மக்கள் நலனை மனதில் கொண்டு பணியாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீடுகளில் உள்ள 1க்கும் மேற்பட்ட மின் இணைப்புகளை ஒரே மின் இணைப்பாக மாற்றுவது குறித்து மின்வாரியம் கணக்கெடுப்பு நடத்தி வருவதால் ஸ்டாலின் அரசு மீது மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். 2022-23 நிதியாண்டில் உள்ளாட்சி அமைப்புகளில் சொத்துவரி உயர்த்தப்பட்ட நிலையில் நடப்பாண்டில் மேலும் 6% சொத்துவரி உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மின்கட்டண உயர்வால் நெருக்கடிக்கு ஆளாகி வரும் மக்கள் விளம்பர ஸ்டாலின் அரசு மீது கடும் அதிருப்தியில் உள்ளனர். இந்த நிலையில் மின்வாரியத்திற்கு ஏற்படும் வருவாய் இழப்பு தடுக்க ஒரு வீட்டில் 2 மின் இணைப்புகள் இருந்தால் அதனை ஒரே மின் இணைப்பாக மாற்றியமைக்க மின்வாரியம் கணக்கெடுப்பு நடத்தி வருகிறது. இதனால் 100 யூனிட் இலவச மின்சாரம் பெறும் வாய்ப்பை இழக்கும் நிலைக்கு பலர் தள்ளப்பட்டுள்ளனர்.